ஸ்ரீஹரி விட்டில ஆசிரமத்தில் ஸ்ரீ குரு ராகவேந்திரர். அந்த இடம் தேவகிரியைச் சேர்ந்த நாயக் என்பவருக்கானது என்று தெரிந்ததும் ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து கொண்டு அவரை சந்திக்க ஒரு குழுவாக சென்றனர். தயக்கத்துடனும் கூடவே நம்பிக்கையுடனும் அவரை அணுகி இடத்தை மடத்திற்காக கேட்டபோது விட்டலருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாயக் கேட்டபோது சகாய விலையில் தருவதற்கு ஒப்புதல் அளித்தார். 1956 சுமார் 3 ஏக்கர் பரப்பளவுள்ள இடத்தை, கர்ஜிக்கி ரயில் நிலையத்தை ஒட்டி இருந்த பகுதியை கிரயம் செய்து கொண்டனர் நாயக்கிடமிருந்து. விசாலமான இடம் கைக்கு வந்ததும் விட்டலர் வனம் போன்று இருந்த அப்பகுதியில் ஸ்ரீ குருராஜருக்கான மடத்தை கட்டுவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை செய்தார். அவ்விடத்திற்கு ஹரி விட்டல ஆசிரமம் என்பது பெயராயிற்று. விட்டலரை அனைவரும் குருஜி குருஜி என்று அழைக்கலாயினர். விட்டல் குருஜி இதன் பின்னர் பெரும்பாலும் கர்ஜிக்கியிலேயே இருக்க ஆரம்பித்தார். அவருக்கு அப்போது 42 வயதுதான் முடிந்திருந்தது. குடும்பம் மும்பையில் இருக்க இவர் மட்டும் வந்து சென்று கொண்டிருந்தார். ஏனெனில் குருஜியின் பெரிய மகனுக்கே அப்போது 16 வயதுதான் முடிந்திருக்கிறது. அந்த கேவி ஜோஷியிடம் குடும்ப பொறுப்பை முழுமையாய் ஒப்படைக்க முடியாதென்பதால் மும்பைக்கும் கர்ஜிக்குமாய் பயணப்பட்டு கொண்டிருந்தார். குருராஜ், கலாந்தனி, அனந்த் பட் உச்சிலா, ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா, ஜெயலக்ஷ்மி, ஹரீஷ், சிட்னீஸ், சொரட்டூர், சொந்தூர் போன்றவர்களெல்லாம் ஹூப்ளியிலிருந்து பெல்காமிலிருந்து மிகுந்த ஈடுபாட்டோடு வந்து ஹரிவிட்டல ஆசிரமத்தின் பணிகளில் மிகுந்த ஈடுபாட்டோடு தம்மை ஈடுபடுத்தி கொண்டனர். அதன் பலனாய் 1956 ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தின் கட்டுமான பணிகள் துவங்கின. 3 ஏக்கரில் பாதிக்கு மேல் வெற்றிடமாக விட்டு இன்னொரு பகுதியில் பணிகள் நடைபெற்றன. 1957 முதல் மிருத்திகைக்காக விட்டல் குருஜி அடிக்கடி மந்திராலயம் சென்று வரலானார். ஸ்ரீ ராகவேந்திர பக்தியுடன் மந்திராலயம் சென்றது போக ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல மிருத்திகைக்காக மந்திராலயம் சென்று கொண்டிருந்தார். அப்போது மந்திராலயத்திலே ஸ்ரீ சுயமீந்திர தீர்த்தர் பீடாதிபதிகளாக இருந்தார். விட்டலர் அவ்வப்போது ஆசிரமத்தில் எதுவரை பணி நிறைவு ஆகியுள்ளது, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் ஸ்ரீ சுவாமிகளிடம் சொல்லி கொண்டிருந்தார். 1958 இது தொடர்ந்து கொண்டிருந்தது. பிருந்தாவனம் தயாராகி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் விக்கிரகங்களும் தயாராகி கட்டிட பணிகளும் பூர்த்தியாகும் நிலைக்கு வந்தபோது விட்டல் குருஜி தன் மகன் ஜோஷியுடன் மந்திராலயம் சென்று ஸ்ரீ சுயமீந்திர தீர்த்தரிடம் மிருத்திகை பெற்று வந்து பக்தியுடன் பூஜித்து வந்தார். 1959 ஜூலை 9 அன்று ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் உடுப்பி ஸ்ரீ பேஜாவர் மடாதீஷரான ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வேஸ தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்களின் அமிர்த ஹஸ்தங்களால் பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்டது. பெரிய பரப்பளவு என்பதால் கூட்டமும் பெரிதாய் இருந்தது, கோஷமும் பெரிதாய் ஒலித்தது. அது முதல் நித்திய பூஜைகளும் அன்னதானங்களும் வருடந்தோறும் ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆராதனை 3 தினங்களும் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, ஸ்ரீ ஜெகநாததாசரின் ஆராதனை என்று ஹரிவிட்டல ஆசிரமத்தில் திமிலோகப்பட்டது. இதுவன்றி ஏழைகளுக்கு உபநயனமும் திருமணமும் இலவசமாக செய்து வைக்கப்பட்டு இன்றும் அது தொடர்கிறது. கர்ஜிக்கியில் ஹரிவிட்டல ஆசிரமத்தில் உள்ள கர்ப்பகிரகமும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனமும் ஒரு தனி அழகு. வெளி உலகே தெரியாது, உள் அமர்ந்து தியானித்தால் நாம் நம்மையே மறந்து போவோம். விட்டலரின் தியானத்தின் மூலம் வந்தவரல்லவா இந்த குருராஜர். வெளி பிராகாரத்தில் வலம் வருகையில் இடதுபுறம் ஒரு வாயில் இருக்கும். அதை திறந்தால் நான் முன்பே குறிப்பிட்ட பாரிஜாத விருட்சமும், மேலும் நடந்தால் பெரிய வெட்ட வெளியில் அஸ்வத்த மரத்தடியில் நாக பிரதிஷ்டையும் உள்ளன. பிருந்தாவன சன்னிதானத்திற்கு எதிரில் சிறிய ஆஞ்சநேயர் ஆலயமும் அதையொட்டி யாகசாலையும் அமைந்துள்ளன. பூஜகர்கள் மற்றும் சிப்பந்திகளுக்கான வீடுகளும், சமையல் அறை, சேமிப்பு அறை, விசேஷ காலங்களுக்கான பெரிய சமையற்கட்டு போன்றவைகளும், ரயில் நிலையத்திற்கு பின்புறத்தில் விருத்தாசிரமமும் உள்ளது.
வயதானவர்கள் நிம்மதியாக காலம் கழிக்கும் வண்ணம் எல்லா வசதிகளோடும் உள்ள விருத்தாசிரமம் ஹரிவிட்டில ஆசிரமத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கின்றது. முன்பே சொன்னதை போல் கர்ஜிகி ரயில் நிலையத்தில் பாசஞ்சர் வண்டிகள் அனைத்தும் மற்றும் சில குறிப்பிட்ட ரயில்களும் நின்று செல்லும். அருகிலுள்ள பெரிய ரயில் நிலையம் ஹாவேரி. ஹாவேரியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில்தான் கர்ஜிகி உள்ளது. சென்னை, பெங்களூர், பெல்காம், ஹூப்ளி, மும்பை போன்ற முக்கிய இடங்களிலிருந்து வரும் அனைத்து ரயில்களும் ஹாவேரியில் நின்று செல்லும். பெங்களூர் மும்பை ரயில் பாதையில் உள்ள கர்ஜிகிக்கு ரயில் மூலமோ அல்லது பெங்களூரிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை 4 NH4 பயணித்தோ வந்துவிட்டால் ஹரிவிட்டில ஆசிரமம், பாண்டுரங்க தேவஸ்தானம் தவிர அருகிலுள்ள பல இடங்களுக்கு கர்ஜிகியில் தங்கி செல்லலாம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 2 பாகத்தில் பார்த்த தீரேந்திரர் உரையும் ஹொசரித்தி, ஸ்ரீ சத்தியபோத பிருந்தாவனமுள்ள சாவனூர், ஸ்ரீ கனகதாசரால் புகழ்பெற்ற காக்கினலே போன்ற இடங்களுக்கு 1 மணி நேரத்தில் சென்றுவிடலாம். 4 பாகத்தில் எழுதியுள்ள லக்ஷ்மணேஸ்வரருக்கு கூட இங்கிருந்து செல்லலாம். இதுவன்றி ஸ்ரீ வாதிராஜரின் ஜீவ பிருந்தாவனமுள்ள சோதேவிற்கு 3 மணி நேர பயணத்தில் சென்றுவிடலாம். இந்த 9 பாகம் எழுதுவதற்காக பெங்களூரிலிருந்து ஹாவேரி வந்து அங்கிருந்து சோதே சென்றுதான் எழுத ஆரம்பித்தேன். கர்ஜிகியில் வரதா நதி இருப்பதோடு 3 கிலோமீட்டர் தூரத்தில் துங்கபத்ராவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்ஜிகி ரயில் நிலையத்திலிருந்து 2 நிமிட நடை தூரத்தில் அமைந்துள்ள ஹரிவிட்டில ஆசிரமத்திலேயே விட்டல் குருஜி பிருந்தாவன பிரதிஷ்டைக்கு பின் பெரும்பாலும் தங்கி தாமே பூஜைகளை செய்து வந்தார். 1959 ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆராதனை காலங்களில் 1000 மேற்பட்டோர் கூடினார். ஸ்ரீ ஜெகநாததாசர் கர்ஜிகியில் தாசப்பனை கண்டதால் ஜெகநாததாசரின் ஆராதனையை வெகு விமரிசையாக கொண்டாடுவார் விட்டல் குருஜி. அப்படித்தான் 1971 ஸ்ரீ ஜெகநாததாசர் ஆராதனை முடிந்த 6வது நாளில் விட்டல் குருஜியும் 30/8/1971 அன்று தனது பூலோக வாசத்தை தனது 57வது வயதில் முடித்து கொண்டார். அதன் பிறகும் அதே ஈடுபாட்டோடு குருஜியால் நியமிக்கப்பட்ட கமிட்டியினர் தொடர்ந்து நிர்வகித்து வருகின்றனர். விட்டல் குருஜியின் கடைசி மகள் ஸ்ரீமதி விஜயலட்சுமி 2006 வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்த பின்னர் ஹரிவிட்டில ஆசிரமத்தை பரவலாக வெளி உலகிற்கு தெரியப்படுத்தவும் மேற்கொண்டு பணிகள் நடைபெறவும் முயற்சிகள் மேற்கொண்டார். விட்டல் குருஜியின் இன்னொரு மகள் ஸ்ரீமதி தாக்ஷாயணி குறித்து 7 பாகத்திலே எழுதியிருந்தேன். தாக்ஷாயணியின் மாமியார் ஸ்ரீமதி சாவித்ரியிடம் ஊட்டியில் குருராஜர் இடம் கேட்டதையும், விட்டல் குருஜி அங்கு சென்று பூர்வாங்க வேலைகளை துவக்கியதையும் விரிவாக தனி அத்தியாயமாக எழுதியிருந்தேன் அல்லவா? இவையெல்லாம் 1966 மேல் நிகழ்ந்தவை. ஊட்டியிலும் ஸ்ரீ பேஜாவார் மடாதீசரால் 1979 பிருந்தாவன பிரதிஷ்டை ஆனபோது விட்டல் குருஜி இல்லையெனினும் இதை போன்று நிகழும் என்று முன்பே கூறி சென்றிருந்தார். ஊட்டி அத்தியாயத்தில் குன்னூர் சகோதரிகள் குறித்தும் சில வரிகள் எழுதி 8 பாகத்தில் அவர்கள் தானமாக தந்த இடம் குறித்து எழுதுவதாக குறிப்பிட்டிருந்தேன். சில கருத்து மோதல்கள் இருந்தமையால் எழுதியதை பிரசுரிக்க முடியாமல் இருந்தேன். பாவம், குன்னூர் சகோதரிகளும் அந்த இடத்திற்காக எப்படியெல்லாம் மிரட்டப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டனர் என்பதை அறிந்து பல காலம் நான் பல்வேறு சிந்தனைகளில் ஆட்பட்டிருக்கிறேன். குருராஜா, நல்லது செய்தாலும் இதை போன்றெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பது பிராரப்தமா என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டிருந்தேன். அவற்றையெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் படிக்கும்போது நமக்கும் கொஞ்சம் நெஞ்சம் பதைப்பதைக்கும் தான். அதே வேளையில் குருராஜரின் லீலைகள்தான் எத்துணை விதமானது என சிந்திக்கவும் வைக்கும்.